ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பணியாரம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு மூணு பழுத்த வாழைப்பழம் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எல்லாத்தையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நெய் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் அந்த தூசியெல்லாம் வடிகட்டுறதுக்காக அதுக்கப்புறமா அந்த பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் இது வந்து ரஸ்தாலி பழம் ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்காது இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நம்ம தேங்காவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா பணியாரம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்காவது வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ரோஸ்டாகி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பணியாரத்தில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போது மாவில் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும் ரேஷியோ சொல்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு அதே மாதிரி முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் உங்களோட பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து எடுத்துக்கோங்க என்கிட்ட அரிசி மாவு இல்லாததுனால நான் இட்லி மாவு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ பழமும் வெல்லமும் போட்டு கலந்தது இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து அதில் சேர்த்துருக்கேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப த தண்ணியெல்லாம் வந்து கலந்துடக்கூடாது கொஞ்சமாவது கெட்டிப்பதமாக இருந்தால் தான் எண்ணெயோ நெய்யோ நம்ம எது போட்டு செஞ்சாலும் ஜாஸ்தியாக இழுக்காது இப்போது நம்ம கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கோதுமை மாவில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை இட்லி மாவு இருந்ததுன்னா அதுலேயும் தாராளமாக செய்யலாம் அதோட தன்மையை குறைக்கிறதுக்கு கூட கூட அரிசி மாவை சேர்த்து சேர்த்து கலந்து இந்த பதத்துக்கு வச்சுட்டு நம்ம பணியாரம் செஞ்சு எடுத்தோம் அது இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இவ்வளோதான் இதில் வந்து நம்ம சோடாவுப்பு எதுவும் சேர்க்கலை அதனால ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் சோடாவு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறமா பனியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துட்டு பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் இது கடையில் பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நிறைய கடையில் கிடைக்குது பேக்கெட் பத்து இருபது அந்த மாதிரி வைப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாகவே மைதானில் தான் செய்வாங்க மைதா மாவு அரிசி மாவு அந்த மாதிரி தான் சேர்த்து செய்வாங்க நம்ம இதில் வந்து பழம் கோதுமை மாவு வெல்லம் எல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயும் செய்கிறோம் ரெண்டாவது சிம்பிளான வேலையும் கூட இதுக்கு மெனக்கெடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இட்லி மாவு எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும் அதுலேயும் நம்ம தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட ஊற்றுனதே லைட்டான எண்ணெய் தான் பாருங்கள் நிறைய குடிக்கலை இதே நம்ம தண்ணி மாதிரி கலந்திருந்தோம் அப்படின்னா இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ இது வந்துட்டு ஒரு நாலு ஈடு எனக்கு வந்தது பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது அதே மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்துள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ